ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கரெக்டாக நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பேசணும். நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பேசஞ்சிடலாம். நம்ம சக்கரை போட்டிருக்கிறதுனால நல்லா இறுகி வராமல் உருகி வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். நார்மலாக இன்ஸ்டண்ட்டாக உள்ள அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். எனக்கு கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இதுக்கு மேலே லைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க. லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இது இருக்கட்டும், நம்ம ஆயில் பாத்திரலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகிறதுக்குள்ளேயும் நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துடலாம். மாவு எடுத்துட்டு பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ இது போல் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு பால் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது போல் மாவில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆயிலும் நல்லா சூடாக இருக்கு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது, நம்ம வச்சுருக்க மாவு போட்டுடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க வெந்து வர்றதுக்கு. இந்த பபுள்ஸ்லாம் அடங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்தா போதும், நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.